ஸோ இதான் நம்மளோட செரி. ஸோ மேடம் வந்து செகண்ட் ஹீட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீட் நம்மளே வீட்டில் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் இல்லாமல் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், உங்கள் டாக்ஸ் ஃபஸ்ட்டு நிற்க வச்சுக்கோங்க. சரி எந்திரிடா அப் கம்மா. ஸோ டாக்ஸை வந்து ஸ்டாக் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட்டு அவங்களோட டெய்ல் பக்கம் ரப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சி டெய்லை எவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணி காமிக்குது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் இட் சேஸ் தட் ஐ எம் ரெடி ஃபார் ப்ரீடிங். ஸோ ஒரு மேலே ப்ரீடிங்க்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு உள்ள சிம்டம் தான் இது. ஸோ தே ஜஸ்ட் மூவ் த டெய்ல் அண்ட் லெட் த மேல் டு மேட். ஸோ இப்படின்னு செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் த பெஸ்ட் மெத்தட் இஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் என்னென்னா பிளட்டை எடுத்துகிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க எந்த டேயில் ப்ரீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பண்ணுறது தான் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட். ஸோ இதுவே நம்ம வீட்டில் ஒரு மேல் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்துடலாம், ஏன்னா மேல் வந்து ஃபீமேலை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியும் செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு செக் பண்ணணும், வெளியே மேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் நோ இங்கே வாட தடட்டு வா கம்மா தடட்டு வா குட் கேர்ள். ஸோ வீட்டிலருந்தே செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஜஸ்ட்டு அவளோட பாடி மேலே ஜஸ்ட் நம்ம ஹேண்ட்ஸை ரன் த்ரூ பண்ணாலே போதும். அண்ட் அட் த சேம் டைம் ஷெட்டிங் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஃபைண்ட் வெதர் த ஃபீமேல் இஸ் ரெடி ஃபார் மேட்டிங் ஆர் நாட், இல்லை ஹீட்டுக்கு வரப்போகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டிலருந்தே இப்படி செக் பண்ணலாம்.